எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு சில நேரத்தில் வந்து சுவையாக உணவு கிடைக்குது, சில நேரத்தில் வந்து எளிமையான உணவுகள் கிடைக்குது. எல்லாத்துலேயும் வந்து பக்தர்கள் வந்து திருப்தி அடைகிறாங்க. அவங்க வந்து சில நேரத்தில் வந்து பெரிய 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 ஹோட்டலில் தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். சில நேரத்தில் சாதாரண பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ படுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். ஸோ பக்தர்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க, எதுக்காக வருத்தப்படுறதில்லை. அது ஒரு வைராக்கியம். ஸோ 6 ஐஸ்வர்யங்களில் வைராக்கியம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஐஸ்வர்யம். பக்தர்கள் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஸோ பக்தர்களுக்கு சில நேரத்தில் மாதம் மாதம் விருந்து நடக்கும், அல்லது வார வாரம் விருந்து நடக்கும், பல்வேறு நிகழ்ச்சிகளில் விருந்து நமக்கு கொடுக்கப்படும். ஸோ பக்தர்கள் சில நேரத்தில் விருந்து கிடைக்கும், சில நேரத்தில் எளிமையான உணவு கிடைக்கும், பாலோ பழமோ அந்த மாதிரி எளிமையான உணவு கிடைக்கும். சில நேரத்தில் உணவே இருக்காது, ஏகாதசி போன்ற நாட்களில் உணவுகள் கிடைக்காது, அல்லது கிருஷ்ண ஜெயந்தி போன்ற நாட்களில் உணவுகள் உபவாசம் இருக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ பக்தர்கள் வந்து திருப்தியாக இருக்கிறாங்க, கிருஷ்ணர் கருணையார் என்ன கிடைக்குதோ அதை அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவங்க வந்து தங்குறதுக்காக வசதிக்காக ஏற்கப்படுவதில்லை. சில நேரத்தில் பெரிய பெரிய ஹோட்டலில் தங்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்குது, பெரிய பெரிய கோயிலில் தங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் படுக்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது வேறு எங்கேயாவது பிளாட்ஃபார்மில் படுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். சொல்ல முடியாது, நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எங்கேயோ போகிறோம் வர்றோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், அல்லது ஏர்போர்ட்லேயே தங்கக்கூடிய சூழ்நிலை வருது, ரயில்வே ஸ்டேஷன்லேயே படுக்கக்கூடிய சூழ்நிலை வரும், அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ பக்தர்கள் வந்து அனைத்து விஷயத்திலும் திருப்தி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. பக்தர்கள் வந்து எது மேலேயும் கவர்வது கிடையாது, ஏழ்மையான சூழ்நிலையிலும் கவர்வது கிடையாது, வசதியான சூழ்நிலை வாழ வேண்டும் என்றும் கவரப்படுவது கிடையாது. பக்தர்கள் வந்து எல்லா சூழ்நிலையிலையும் சமமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். பக்தர்கள் நிலை பெற்றவர்கள், கிருஷ்ண பக்தியில் நிலை பெற்றவர்கள். ஸோ பக்தர்களின் குணங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பக்தர்கள் கிருஷ்ணருக்கு பிடித்தமானவர்கள் என்று பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்கே. ஸோ பக்தர்கள் வந்து இந்த குணங்களை அடைவார்கள். ஸோ பக்தி தொண்டு செய்ய செய்ய அவர்களுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் வரும். ஸோ ஹராவ பக்தஸ் குதோ மகத் குணாத், பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு நல்ல குணங்கள் இருக்க வாய்ப்பு கிடையாது. விஷ்ணுவின் பக்தர்களுக்கு எல்லா நல்ல குணங்களும் இயற்கையாகவே வந்துவிடும். விஷ்ணு பக்தே பவே தெய்வ ஆசுரஸ்தத் விபர்யா, பகவான் விஷ்ணுவின் பக்தர்களுக்கு எல்லா நல்குணங்களும் இருக்கும், பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் எல்லாம் தேவதைகளைப் போல கருதப்படுகிறார்கள். பகவான் விஷ்ணுவின் பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு எல்லாருமே அசுரர்கள். பகவான் விஷ்ணு நல்ல குணத்தை பெற்றிருக்கிறதால் அவரது பக்தர்கள் எல்லாரும் நல்ல குணத்தை பெற்றிருக்கிறார்கள். ஸோ நற்குணங்களை நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம தூய பக்தர்களாக ஆக முடியாது. ஹராவ பக்தஸ் குதோ மகத் குணாத், பக்தர்கள் அல்லாதவர்களிடம் எந்த நல்குணமும் இருக்காது. ஸோ பக்தர்கள் வந்து ஒவ்வொரு குணத்தையாக வந்து விருத்தி செய்து கொள்ள முயற்சி செய்கிறோம். பக்தி தொண்டு செய்ய செய்ய நமக்கு எல்லா குணங்களும் நமக்கு தானாகவே வரும். ஸோ பக்தி தொண்டு செய்கிறதுனால நம்ம வந்து எல்லா நல்ல குணம் நம்மக்கிட்ட வரும். 3 குணத்துலேருந்து நம்ம வந்து வெளியே வரணும். பக்தர்கள் வந்து 3 குணத்தின் பிடியில் இருக்க மாட்டாங்க, அவங்க ஆன்மீக அந்த நிலையில் இருப்பாங்க. 3 குணத்தின் பிடியில் இருக்க மாட்டாங்க. தூய பக்தர்கள் வந்து 3 குணத்தின் பிடியில் இருக்கிறதில்ல. ஸோ 3 குணம்ன்றது சத்துவகுணம், ரஜகுணம், தமோகுணம். நம்ம இந்த 3 குணத்தில் பிடியில் தான் இருக்கிறோம். ஆனால் பக்தர்கள் வந்து இந்த 3 குணத்தின் பிடியில் இருக்கிறதில்ல, அவங்க வந்து சுத்த சத்துவ நிலையில் இருப்பாங்க. சத்துவகுணத்தை தாண்டிய தூய்மையான சத்துவகுணத்தில் இருப்பாங்க, வாசுதேவ சத்துவ நிலையில் இருப்பாங்க. ஸோ பக்தி தொண்டு அப்படின்ற இந்த பாதை வந்து அழிவற்ற பாதை. ஸோ பகவான் விஷ்ணுவை நாம் வந்து இலக்காக வைத்து கொண்டு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பகவான் விஷ்ணுவை இலக்காக வைத்து கொண்டு பகவான் விஷ்ணுவுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் அப்படின்ற பகவான் கிருஷ்ணரை இந்த அத்தியாயத்தை சொல்கிறார். ஸோ பகவான் விஷ்ணுவின் மீது நாம் வந்து மனசை நிலைநிறுத்தணும், அவருக்காக வந்து தொண்டு செய்யணும். ஸோ இது வந்து பகவான் விஷ்ணுவை மிகவும் திருப்தி செய்யும். இந்த பகவான் கிருஷ்ணரை பற்றி நம்ம புகழ்வது கிருஷ்ணருக்கு மிகவும் பிடிக்கும். எங்கெல்லாம் கிருஷ்ணரை பற்றி பாடுறாங்களோ பேசுகிறாங்களோ கிருஷ்ணரை அங்கே இருக்கிறார். கலிகாலே கிருஷ்ண நாம ரூப அவதார், கிருஷ்ணர் வந்து கலியுகத்தை நாம ரூபமாக அவதரித்திருக்கிறார். ஸோ அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பகவான் கிருஷ்ணர் பதிலளித்து கொண்டு வருகிறார். ஸோ கிருஷ்ணரின் பக்தர்கள் தான் உயர்ந்தவர்கள், கிருஷ்ணரை அருவமாக வழிபடுபவர்கள் தாழ்ந்தவர்கள். பகவானுக்கு அன்பு கலந்தால் எந்த அனுகூல பக்தி செய்யணும், பகவான் விஷ்ணுவுக்கு சாதகமான பக்தியோடு செய்யணும், பகவான் விஷ்ணுவுக்கு தூய பக்தியோடு செய்யணும், எந்த கலப்படமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. எல்லா வழிமுறைகளிலும் சிறந்தது வந்து இந்த பகவான் விஷ்ணுவுக்கு தொண்டாற்றுவது தான். ஸோ நம்ம வந்து பக்தி தொண்டில் வளரணும்னா நம்ம பக்தர்கள் சங்கத்தில் இருக்கணும்.
ஸோ பக்தர்கள் சங்கத்தில் இருந்தால் தான் பக்தி ஒன்று செய்ய எளிமையாக செய்ய முடியும். எல்லாத்துக்குமே சங்கம் வந்து மிக மிக முக்கியம். எந்த துறையில் நீங்கள் முன்னேறினாலும் சங்கம் மிக முக்கியம். ஸோ அதே மாதிரி பக்தி தொண்டில் முன்னேறுவதற்காக தான் இந்த ஹரே கிருஷ்ண பக்தி, அதாவது அகில உலக கிருஷ்ண பக்தி மையம் தொடங்கப்பட்டிருக்கு, கிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. பக்தர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக இது தொடங்கப்பட்டிருக்கு. பிரபுபாதர் சொல்லுவார், லைஃப் மெம்பர்ஷிப் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறார், டெம்பிள்ஸ் கட்டியிருக்கிறார், கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்கிறார். எதற்காகனா பக்தர்களுக்கு ஒரு வாய்ப்பு, பிரம்மச்சாரி ஆசிரமத்தை திறந்திருக்கிறார். எல்லாமே பக்தர்களுக்கு, பக்தர்கள் ஆகுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் பிரபுபாதர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்காமல் ஒரு பிரபுபாதர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சன்னியாச ஆசிரமம், எல்லா ஆசிரமங்களும் இருக்குது. எல்லாமே வந்து பிரபுபாதர் உருவாக்கி இருக்கிறார். நமக்கு பக்தியில் முன்னேறதற்கு இந்த ஆசிரமங்கள் பயன்பெறும். ஸோ நாம் வந்து பக்தியில் முன்னேற வேண்டும் என்றால் நாம் வந்து குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாதுக்களை சாஸ்திரத்து வழியை பின்பற்ற வேண்டும்,